இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பிகாம்ல இருக்க காஸ்ட் ஆஃப் பண்டிங் பேப்பர்ல இருக்க யூனிட் 4 லேபர் காஸ்டிங் தான் நாம பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மெத்தட்ஸ் ஆஃப் இன்சென்டிவ் பேமெண்ட்ஸ் அதான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் ரெமுனரேஷன் அண்ட் இன்சென்டிவ் சிஸ்டம்ல 10 மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைம் அண்ட் பீஸ் வேஜஸ் இதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 10 மெத்தட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் அண்ட் பீஸ் வேஜஸ், டெய்லர் டிஃபரன்ஷியல் பீஸ் ரேட் சிஸ்டம், மெரிக் மல்டிபிள் ஆர் டிஃபரன்ஷியல் பீஸ் ரேட் சிஸ்டம், கேன் டாக்ஸ் போனஸ் பிளான், ஆஸ்லே பிளான், ஆஸ்லே வயர் பிளான், ரோவன் பிளான், பெடேஷியஸ் பாயிண்ட் சிஸ்டம், பார்ட்ஸ் வேரியபிள் ஷேரிங் பிளான், எமர்சன்ஸ் எஃபிஷியன்சி பிளான். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் டைம் அண்ட் பீஸ் வேஜஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அது எப்படி போடுறதுன்னு வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். பாத்தீங்கன்னா க்வெஸ்சன் கொடுத்துருவாங்க, ஏ கம்பெனி ஹஸ் செட் 5 யூனிட்ஸ் பர் அவர் அட் த ஸ்டாண்டர்ட் அவுட்புட். அவங்க கம்பெனி ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு அவருக்கு 5 யூனிட் செய்யணும் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் அவுட்புட் சொல்லிட்டாங்க. ஈச் யூனிட் ஹேவிங் அ பிளேஸ் எ ரேட் ஆஃப் ருபீஸ் 3, ஒரு அவருக்கு அவருக்கு 3 ரூபாய் வந்து ரேட் வேஜஸ். நார்மல் ஒர்க்கிங் டேஸ் 8 அவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராமன் ப்ரொடியூசஸ் 35 யூனிட் அண்ட் கிருஷ்ணன் ப்ரொடியூசஸ் 50 யூனிட்ஸ். அந்த 8 அவர்ஸ்ல ராமன் வந்து 35 யூனிட் செய்யறாரு, கிருஷ்ணன் வந்து 50 யூனிட் செய்யறாரு. ஓகேவா? த யூஸ்வலி ஆர்லி ரேட் அப்ளிகபிள் டு ஆல் ஒர்க்கர்ஸ் இஸ் ருபீஸ் 15 அப்படின்னு சொல்றாங்க. ஃபைண்ட் அவுட் த இயர்னிங்ஸ் ஆஃப் ராமன் அண்ட் கிருஷ்ணன் இஃப் ஒன்லி டைம் ரேட் சிஸ்டம் இஸ் யூஸ், இஃப் ஒன்லி பீஸ் ரேட் சிஸ்டம் இஸ் யூஸ், இஃப் பீஸ் ரேட் கேரண்டி ரேட் டைம் ரேட் இஸ் அப்ளைட். என்ன சொல்றாங்கன்னா மூணு கண்டுபிடிச்சு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டைம் ரேட் சிஸ்டம்ல யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் ரேட் சிஸ்டம்க்கு கண்டுபிடிக்கலாம். நம்ம டைம் ரேட் சிஸ்டம்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஒர்க் இன்டு ரேட் பர் அவர், எவ்வளவு நேரம் ஒரு வேலை செஞ்சிருக்காரு இன்டு ரேட், அவருக்கு எவ்வளவு ரேட் வேஜஸ் அப்படின்றது தான் கணக்கு. ஓகேவா? ராமன் இயர்னிங்ஸ், ராமன் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சிருக்காரு. ஓகேவா? 8 மணி நேரம் வேலை செஞ்சிருக்காரு இன்டூ ரேட் பர் அவருக்கு வந்து 15 தான், ஒரு டேக்கு 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 8 × 15 ருபீஸ் 120. அடுத்து கிருஷ்ணன் இயர்னிங்ஸும் அப்படிதான், 8 அவர்ஸ் தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு, 15 ருபீஸ் வேஜஸ், 8 × 15 120. ரெண்டு பேருக்குமே வந்து காமனாக 120 தான் வருது டைம் ரேட் சிஸ்டமில். அடுத்து நம்ம பீஸ் ரேட் சிஸ்டம் போடலாம். பீஸ் ரேட் சிஸ்டம்க்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீஸ் இன்ட்டு ரேட் பர் பீஸ், எத்தனை பீஸ் தயாரிச்சிருக்காரு இன்ட்டு அந்த பீஸுக்குலாம் வந்து எவ்வளோ ரேட், ஒரு பீஸுக்கு எவ்வளோ ரேட் அப்படின்றதான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? இப்போ ராமனுக்கு வந்து எவ்வளோ 35 யூனிட் செஞ்சுருக்காரு, பீஸ் ரேட் எவ்வளோ 3 ருபீஸ், ஒரு பீஸுக்கு 3 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 35 × 3 ருபீஸ் 105 வருது ராமனுக்கு. அடுத்து கிருஷ்ணனுக்கு பாருங்க, கிருஷ்ணனுக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு, 50 யூனிட் செஞ்சிருக்காரு, ஒரு பீஸுக்கு வந்து 3 ரூபாய் அப்படின்னு வச்சா 50 × 3 ருபீஸ் 150 வருது. பீஸ் ரேட் சிஸ்டம்ல 105 150 வருது. ஓகேவா? அடுத்து கேரண்டி டைம் ரேட். இப்போ கேரண்டி டைம் ரேட் எப்படி கண்டுபிடிக்கணும் பாத்தீங்கன்னா டைம் ரேட் சிஸ்டம் பீஸ் ரேட் சிஸ்டம் ரெண்டுமே இருக்கா ராமனுக்கு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ராமனுக்கு பார்க்கலாம். டைம் ரேட் சிஸ்டம்ல 120 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்காரு, பீஸ் ரேட் சிஸ்டம்ல 105 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்காரு. எது வந்து ஹையஸ்டா இருக்கு? இதுதான், 120 ருபீஸ் தான் ஹையஸ்டா இருக்கு. அப்ப கேரண்டி டைம் ரேட் வந்து 120 தான். ஓகேவா? எது ஹையஸ்டா இருக்கோ அதுதான் வந்து கேரண்டி டைம் ரேட். கிருஷ்ணனுக்கு பாருங்க, டைம் ரேட் 120 இருக்கு, பீஸ் ரேட் 150 இருக்கு, எது ஹையஸ்ட், 150 தான் ஹையஸ்ட். அப்ப வந்து கேரண்டி டைம் ரேட் கிருஷ்ணனுக்கு வந்து ருபீஸ் 150, அவ்வளவுதான் இந்த சம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இந்த சம் நல்லா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் மெத்தட் சம் பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம இன்ஃபோ டம்பிள் 360 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.